அனைவருக்கும் வணக்கம். பரஞ்சோதி முனிவர் இயற்றிய திருவிளையாடல் புராணத்தில் இன்று 14வது திருவிளையாடல் புராணமான இந்திரன் முடிமேல் வலை எறிந்த படலம் காணலாம். உக்கிரபாண்டியன் மிகவும் அருமையாக பாண்டியம் மதுரையம்பதியை ஆண்டு வந்தான். அக்காலத்தில் கோள்களின் நிலை சரிது மாறின. மேகங்கள் மழை பொழியவில்லை, பயிர்கள் வளரவில்லை, பயிர்களும் புற்களும் கருகி போயின. இது சேர சோழ பாண்டிய மன்னர்களை வாட்டியது. அனைத்து மக்களும் வறுமையில் தள்ளப்பட்டனர். இதையறிந்த மூவேந்தர்களும் தத்தம் நாட்டில் செழுமையை மீண்டும் வர என்ன செய்வது என்று ஆராய்ந்து அகத்தியரின் இருப்பிடமான பொதுகை மலையை அடைந்து அகத்திய முனிவரை சந்தித்து தங்கள் நாட்டில் நிலவும் வறுமையை எடுத்து கூறினர். அகத்திய முனிவர் கிரகங்களின் நிலையை நன்கு ஆராய்ந்து, அரசர்களே, இனி மழை பெய்வது கடினம். சூரியன் செவ்வாய்க்கு முன்னே செல்ல சுக்கிரன் இவர்கள் பின்னே செல்வதால் 12 ஆண்டுகள் மழை பெய்ய வாய்ப்பில்லை என்று சாஸ்திர நூல்கள் கூறுகின்றன. எனவே நீங்கள் மழையின் தேவனாகிய இந்திரனிடம் செல்லுங்கள் என்று அறிவுரை கூறினார். தமிழ்வேந்தர்கள் மூவரும் அகத்தியரின் சொல்படி இந்திரனை காண்பதற்கு என்ன வழி என்று கேட்க, முனிவர் அனைத்தையும் அறிந்த முனிவர், ஐம்புலன்களையும் அடக்கிய முனிவர், சோமவார விரதம் அனுஷ்டித்து வெள்ளியம்பலவாணனின் திருவருளை பெற்று நீங்கள் விண்வழியே செல்ல முடியும் என்று கூறினார். மூவேந்தர்களும் அதன்படி சோமவார விரதத்தை கடைபிடித்தனர். அகத்தியர் பல முறைகளில் சோமவார விரதத்தை விளக்கி கூறினார். வில்வ இதழ்களை கொண்டு அர்ச்சித்தல், மன உடல் ஒருமைப்பாடு, அமைதி, இறை சிந்தனை, தர்மம், தானம் இவற்றின் அனைத்து விரத முறைகளையும் சோமவார விரத முறைகளை தெளிவாக தமிழ் வேந்தரிடம் எடுத்து கூறினார் அகத்திய முனிவர். இவர்கள் அவரை வணங்கி புதிய மலையிலிருந்து கிளம்பி மதுரையை வந்து அடைந்து பொற்றாமரையில் நீராடினர். சோமசுந்தர கடவுளையும் அங்கையர்கண்ணி அம்பியையும் வணங்கி சோமவார விரதத்தினை அனுஷ்டிக்க தொடங்கினர். அவ்விரதம் நன்கு முடிந்தவுடன் அதன் பயனாக வான்வழியே விண்வழியே தேவேந்திரனை அடைந்தனர். அங்கு சென்றதும் அவரவர் தம் இருக்கையில் சேர சோழ மன்னர்கள் அமர்ந்தனர். ஆனால் உக்கிரபாண்டியன் நேராக சென்று இந்திரனின் ஆசனத்தில் சரிநிகர் சமானமாக அமர்ந்தார். பனைமாலை அணிந்த சேரனும் ஆத்தி மாலை அணிந்த சோழனும் இந்திரன் காட்டிய ஆசனங்களில் அமர, வேப்பமாலை அணிந்த நம்முடைய பாண்டிய மன்னன் உக்கிரமன்னனும் நேராக இந்திரனின் சரியாசனத்தில் அமர்ந்தார். இந்திரன் மற்ற மன்னர்களை நோக்கி, 3 மன்னர்களை நோக்கி, தாங்கள் வந்த காரணம் என்று கேட்க, எங்கள் நாட்டில் மழை இல்லை, அதனால் வந்தோம் என்று கூறினார். அவர்களுக்கு இந்திரன் கௌரவித்து நீங்கள் செல்லுங்கள் என்று அனுப்பினார். உக்கிரபாண்டியன் தனக்கு சமமாக இருப்பதையும் இருமாப்பு கொண்டிருப்பதையும் இன்னும் தன்னிடம் மழையை குறித்து வேண்டவில்லை என்பதையும் உணர்ந்து கொண்ட இந்திரன் ஒரு முத்துமாலையை உக்கிரபாண்டியனுக்கு பரிசளித்தான். மலர் மாலை போல் விரைந்து வாங்கி தன் கழுத்திலே அணிந்து கொண்டார். வேப்பமாலையை அணிந்த மார்பனே, உனக்கு இன்று முதல் ஆரம் தாங்கு பாண்டியன் என்று பெயர் உண்டாக கடவது என்று தேவேந்திரன் வாழ்த்து பல கூறினான், புகழ்ந்து பேசினான். ஆனால் இவை எதையுமே உக்கிரபாண்டியன் பொருட்படுத்தவில்லை. பின்னர் அந்த அரியணையிலிருந்து இறங்கி தன்னுடைய மதுரையை வந்தடைந்தான் உக்கிரபாண்டியன். இந்திரனுடைய கட்டளையால் சேர நாட்டிலும் சோழ நாட்டிலும் நன்கு மழை பொழிந்தது. ஆனால் பாண்டிய நாட்டில் மழை இல்லை. உக்கிரபாண்டியன் பொதியை மலையை அடுத்த மரங்கள் அடர்ந்த காடுகளுக்கு வேட்டையாடச் சென்றான். அப்படி அவன் வேட்டையாடி கொண்டிருக்கையில் புட்கலாவிருத்தம், சங்காரித்தம், துரோணம், காலமுகி என்ற 4 மேகங்கள் அப்பொதிய மலையில் வீழ்ந்து கொண்டிருப்பதை பார்த்தான். அவை இந்திரனுடைய மேகங்கள். அவற்றை சிறைப்பிடித்து சிறைச்சாலையில் அடைத்தான். அதை கேட்ட இந்திரன் கடுங்கோபம் கொண்டான். இந்த மனிதனுக்கு இத்தனை வலிமை வருவதற்கு காரணம் என்ன?
இவன் சாதாரண குறுநில மன்னன் தானே என்றெல்லாம் நினைத்த தேவேந்திரன் உக்கிரபாண்டியனுடன் போர் புரியும் பொருட்டு வந்தான். அமைச்சர் இது குறித்து உக்கிரபாண்டியனிடம் தகவல் அறிவித்தார். வீரர்கள் விரைந்து செல்க என்று கூறினான். மழை போல் கணைகள் சுரிந்தனர். பாண்டியனின் பறை வீரர்களும் ஆரவாரித்து அம்புகளை பெய்தனர். அமரர்களின் உடலை தைத்து மூடும்படி செய்தனர். இந்திரனுடைய சேனை புறமுதுகு காட்டு ஓடியது. தன்னுடைய படை அழிவதைக் கண்ட இந்திரன் மனம் கலங்கினான். அவன் நரசிங்கப்படையை விடுத்தும்போது பாண்டிய மன்னன் சரபப்படையை விடுத்தான். இந்திரன் மேகக்கணையை விடுக்கும் போது மீன் கொடியோ ஞானக்கணையால் அதை அழித்தான். கதிரவ படையை இந்திரன் விடுக்கும்போது உக்கிர பாண்டியனோ திங்கள் படையை விடுத்து அதனை வீழ்த்தினான். இவ்வாறு இருக்கும்போது இந்திரன் புறமுதுகு காட்டி ஓடத் தொடங்கினான். வஜ்ரப்படையை வீசி ஆர்ப்பரிக்கும் போது பாண்டியன் தன் கையில் இருந்த வலையை கழற்றி எறிந்து வீசினான். அவ்வளை வஜ்ரப்படியை வீழ்த்தி இந்திரனுடைய முடியையும் கீழே தள்ளியது. இதற்காகத்தான் புறமுதுகு காட்டி ஓடினான் இந்திரன். நின் நாட்டில் உள்ள நீர்நிலைகள் அனைத்தையும் நான் மழைவளம் கொண்டு காப்பேன். ஆகவே தலையை நீக்கி என்னுடைய மேகத்தை விடுவிப்பாயாக என்று விக்கிரபாண்டியன் கூறினான். விக்கிரபாண்டியன் அல்ல, இந்திரன் கூறி ஓலை விடுத்தான். ஓலையை கொண்டு வந்த தேவதூதன் உக்கிரபாண்டியனது திருவடிகளில் வீழ்ந்து வணங்கி ஒதுங்கி வாய்ப்புதைத்து ஓலையை நீட்டினான். ஓலையை படித்த பாண்டிய மன்னன் அம்மேகங்களை சிறை நீக்க மறுத்துவிட்டான். அப்போது இந்திரன் நான் எக்காலத்தும் உனக்கு நண்பனாக இருப்பேன் என்று கூறி வணங்கினான். அரசே நானே பிணை என்று சொல்லி வணங்கினான். வேத மொழியைப் போல இந்திரன் கூறியதை நம்பி உக்கிரபாண்டியன் சிறையில் இருந்த மேகங்களின் தலைகளை நீக்கி விடுத்தான். மேகங்கள் நான்கு யானைகள் போல் அங்கிருந்து விண்ணில் தவழ்ந்து சென்றன. இந்திரன் கட்டளையினாலே பாண்டிய நாட்டில் மாதம் மும்மாறி பொழிந்தது. கன்னிவள நாடாகிய மதுரை பொலிவு முன்பிருந்ததைப் போல வளம் கூடி இருந்தது. இதுவே இந்திரன் மீது வலையெறிந்த படலம்.